கோடை காலத்தையொட்டி போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானங்களை வழங்கும் நிகழ்வினை மாநகர காவல் ஆணையர் பிரதீப் குமார் துவக்கி வைத்தார். ஒவ்வொரு கோடை காலம் துவங்கும் போதும் கோவை மாவட்டத்தில் பணிபுரியும் போக்குவரத்து காவலர்களுக்கு வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க இளநீர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டும் போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்வினை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பிரதீப் குமார் இன்று துவக்கி வைத்தார். கோவை அண்ணா சிலை சிக்னல் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் காவல் ஆணையர் போக்குவரத்து காவலர்களுக்கு இளநீர், நீர்மோர், பழச்சாறு ஆகியவற்றை வழங்கினார். உடன் துணை ஆணையர் உமா கலந்து கொண்டு குளிர்பானங்களை வழங்கினார். இன்றிலிருந்து 3 மாதங்களுக்கு போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நிகழ்வில் மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாக பெண் காவலர்கள் கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினர்.